இன்றைக்கு பேசுகிறார்களே பிஜேபி பிஜேபின்னு மாறு தட்டி பேசுறானே, இந்த பிஜேபியே உன்னுடைய பழைய கட்சிக்கு பேர் என்ன? ஜனசங்கம். மோடிக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு தெரியாது. ஒரிஜினல் நேம் பிஜேபிக்கு ஜனசங்கம். அன்றைக்கு அவங்களுடைய சின்ன விளக்கு, எமர்ஜென்சி நேரத்தில் ஜனசங்கத்தை கலைச்ச பேடிகள் பிஜேபிக்கு ஓடிட்டாங்க. ஆனால் எத்தனை எமர்ஜென்சி, எம்ஜிஆர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது என்னென்ன பேர் வச்சு ஆரம்பித்தார்? அதிமுகன்னு ஆரம்பித்தார். கடற்கரையிலே கூட்டத்தை ஆரம்பிக்கிற போது சொன்னார், அண்ணாவிடம் பேசினேன், அண்ணா என்னிடத்துல கட்சி ஆரம்பிக்க சொன்னார், அதனால் ஏதோ இருக்கட்டும், அண்ணா வந்து ராத்திரி பேசிட்டு போன மாதிரி விட்டாந்தார். ஒரு கதை, பல கதை விட்டு பல பேர் பேசிட்டு போட்டாங்க, அதில் அவர் ஒருத்தர். அதனால் திமுக என்ற பெயருக்கு முன்னாடி அண்ணா பெயரை போட்டு அண்ணா திமுகன்னு பேர் வச்சார். எமர்ஜென்சி நேரத்தில் என்ன பண்ணார்? அண்ணா திமுகவை அனைத்து இந்திய அண்ணா திமுகன்னு பேர் மாற்றி விட்டார் பயந்து கொண்டு. ஆனால் மோடி அவர்களே, எங்களை அழிப்பேன் என்று சொல்கிறாயே, அன்றைக்கு அந்த எமர்ஜென்சி வந்த நேரத்தில் எவன் சொன்னாலும் சரி இந்த கருப்பு சிவப்பு கொடியும் திமுகவினுடைய பெயரை மாற்ற மாட்டேன் என்று சொன்ன தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு திமுக அந்த பெயரோடு நிலைக்கிறதுன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிற எந்த அரசியல் கட்சிக்கு அந்த யோகியது இருக்கிறது? இன்னொன்றையும் மோடிக்கு கேட்கிறேன். 1957 நாங்கள் உதயசூரில் நின்றோம். அன்று முதல் இன்று வரை ஒரே சின்னத்தில், உதயசூரியின் சின்னத்தில் போட்டியிடுகிற கட்சி திமுகவை தவிர எந்த கட்சியும் கிடையாது. காங்கிரஸ் கூட காலமாட்டில் ஆரம்பித்து ராட்டைக்கு வந்து கையில் நிற்கிது இப்போ. அதே போல் கம்யூனிஸ்ட் கட்சி கூட 64 பிறந்து பிறகு சின்னங்கள் மாறுது. ஏன் அதிமுக கூட முதல்ல ரெட்டைனானுங்க, அப்புறம் ஆர்கே நகரில் தெரு வழக்குனானுங்க, ரெட்டை புலா சேவலுனானுங்க, இன்னும் அடுத்த மாதம் எலெக்ஷன் என்ன நிற்க போகிறாங்களோ அது தெரியாது. ஆனால் 57 தொடர்ந்து ஒரே சின்னத்தில் போட்டிக்கிட்டு கட்சி திமுக தான். கிராமத்திலாம் ரொம்ப கோபம் வந்தால் சொல்லுவாங்க, நான் ஒருத்தனுக்கே பிறந்தோண்டான். அதே மாதிரி சொல்லுகிற யோகியதை அரசியலில் திமுக காரருக்கு தாங்க. இது எங்கள் கட்சியை பார்த்து சவால் விடுறார் மோடி, நீ வந்து பேசிட்டு போ, ஒவ்வொரு முறையும் நீ வந்தினா 5% ஓடு எங்களுக்கு கூடும். காரணம் என்று கேட்டால், தூத்துக்குடியில் இனிமேல் பிஜேபிக்காரன் உள்ளே நுழைய முடியாது. காரணம், அந்த மக்கள் காரி துப்ப ஆரம்பிச்சிட்டான். அடுத்து சென்னைக்கு வர்றார், என்ன செய்ய முடியும்? கட்சியில் இருக்கிறவெல்லாம் ஆளை பிடிச்சிட்டு இருக்கிற திமுக இருக்கிற கடை கோடி தண்டு தொண்டனையாவது உன்னால் இழுக்க முடிஞ்சதா? முடியாது. காரணம் என்னென்னா, திமுக தொண்டன் பதவி எதிர்பார்த்தவன் கிடையாது, பவுச எதிர்பார்த்தவன் கிடையாது, கொள்கைக்காக வாடுறவன் இந்த கூட்டத்துக்காரன். எல்லா கட்சியும் மாறுறான், காலையில் ஒரு கட்சின்றான், சாயந்தரம் ஒரு கட்சிங்கிறான். மோடி வந்ததுக்கே என்ன காரணம் தெரியுமா? அதிமுகவில் இருக்கிற ரெண்டு புள்ளிகளை பிடிப்பதற்காக வலை வீசியிருக்காங்க. வலை வீசி பிடிக்கிற நேரத்தில் ஒன்று தப்பிச்சு ஓடிடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க பேப்பர்லாம், ஒரு எம்பி பாதி வழியில் போகிறார் மோடி கிட்ட சேர்றதுக்கு, உதயகுமார் போய் லொடுக்கு பிடிச்சின்னு வந்துடலாம். புள்ள பிடிக்கிற வந்தால் எப்படி பயந்துன்னு போவாங்களோ அதுபோல் நம்மக்கிட்டே யாரும் வர மாட்டேன்ற மாதிரி. ஏன் வர மாட்டான்? செருப்பாலே அடிப்பான் இந்த கட்சியில் இருக்கிறவன்றது அவனுக்கு தெரியும்.